இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வந்து கீரை பூரி. அதுக்கு கோதம்பு மாவு வேணும். நான் இதே மாதிரி இந்த கப்பில் 2 கப் கோதம்பு மாவு எடுத்திருக்கேன். இதில் இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு இப்படி மசிச்சு சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் கீரை வேணும். எந்த கீரை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எனக்கு இங்கே கிடச்ச ஒரு கீரை எடுத்திருக்கேன். ஒரு பிடி கீரை இப்படி கூட்டி குட்டியாக நறுக்கி அதில் சேர்த்துருங்க. அப்புறம் வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி குட்டி குட்டியாக நறுக்கினது அதையும் சேர்த்துருங்க. இதில் இனி வந்து மஞ்சத்தூள், மஞ்சத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. ஜீரகத்தூள் வந்து 2 டீஸ்பூன் ஜீரகத்தூள். அப்புறம் வந்து 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து இது சப்பாத்திக்கு பிசையது மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துடலாம். பிசைஞ்சிட்டு கடைசியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க. இனி நம்ம இதையெல்லாம் பூரிக்கு விரிக்கிற மாதிரி விரிச்சிடலாம். இப்படி கொஞ்சமாக மாவெடுத்து குட்டியாக பூரிக்கு பறுத்தது மாதிரி விரிச்சுக்கோங்க. அவ்வளோதான். நம்ம இனி பூரியெல்லாம் பொரிச்செடுத்துடலாம். எண்ணெய் சூடானதும் விரிச்சு வச்ச பூரி அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு சைடு உப்பி வந்ததும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்செடுத்துருங்க. அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான கீரை பூரி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கீரை சாப்பிடாத குழந்தைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி எல்லா பூரியும் பொரிச்செடுத்துடலாம். நான் இன்றைக்கி இந்த கீரை பூரி கூட வந்து இந்த தயிர் பச்சடி பண்ணியிருக்கேன். இது நல்லாயிருக்கும் இது கூட சாப்பிட்றதுக்கு. எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.